சுரக்கா கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு முழு சுரக்கா சின்ன சைஸ் தான். இத வந்து தோல் சீச்சிட்டு பொடி பொடியா கட் பண்ணி வெச்சுக்கங்க. ஒரு வெங்காயம் அதையும் பொடி பொடியா கட் பண்ணி வெச்சுக்கங்க. கால் கப் பாசி பருப்பு எடுத்துக்கேன். ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திக்கோங்க. பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணி ஊத்திக்கங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். இன்னும் கொஞ்ச நேரம் பருப்பு வேகணும். கொஞ்சமா பருப்பு மலர்ந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க சுரக்காயை இதோட சேர்த்துக்கோங்க. முக்கால் பதம் பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் தான் நான் சுரக்காயை சேர்த்திருக்கேன். நல்லா கொதிச்சு வெந்துகிட்டு இருக்கு. முக்கால் பதம் வெந்ததுக்கு அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். சுரக்காய் நல்லா வெந்துருச்சு. கூட்டு ரெடி. இப்ப தாளிப்பு பாத்திரலாம் எப்படின்ட்டு. ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கங்க. கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். காஞ்ச மிளகாய் 2 பிச்சு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து. கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிருங்க. தாளிப்பை கூட்டோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுரக்காய் கூட்டு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். சுரக்காய் கூட்டு ரெடி. செஞ்சு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.